வணக்கம். மலேசியாவில் உள்ள தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிராக தொடக்கப்பட்ட மேலும் ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் காப்பாளர் அமைப்புகள் வெற்றி பெற்றுள்ளனர். இக்கத்தான் குரு முஸ்லிமின் கிளந்தான் அமைப்பு நாட்டில் தாய்மொழி பள்ளிகள் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று அறிவிக்க கோரியும் அவை அகற்றப்பட வேண்டும் எனவும் கொத்தா பாரு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. தாய்மொழி பள்ளிகள் பொது அதிகாரத்துவ தரப்பு என்பதால் அவை தேசிய மொழியையே பயன்படுத்த வேண்டும். எனவே தாய்மொழி பள்ளிகள் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என அந்த அமைப்பு வாதாடியது. இந்நிலையில் அந்த வழக்கு தீர்ப்பின் முடிவினை கொத்தா பாரு நீதிமன்ற நீதிபதி கூறியது, நாட்டின் அரசியல் அமைப்பு 152 சட்ட விதியின் கீழ் பள்ளிகளில் தாய்மொழிகளின் பயன்பாடு அரசியல் அமைப்பின் கீழ் சட்டப்பூர்வமானது என தீர்ப்பளித்தார். இதற்கு முன்னர் இது போன்ற தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிராக 3 அமைப்புகள் தொடுத்திருந்த வழக்கில் கடந்த டிசம்பர் 29 கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தாய்மொழி பள்ளிகள் சட்டப்பூர்வமானது என தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஊடகவியாளர் தினத்தை முன்னிட்டு மலாக்காவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி கலந்து கொண்டார். அந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், நாட்டில் பேச்சு சுதந்திரம் இருப்பதை உறுதி செய்ய ஊடகத்துறை சுதந்திரமாகவும் எந்த ஒரு தரப்பின் தலையீடும் இன்றி செயல்பட வேண்டும் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி கேட்டுக்கொண்டார். பொதுவாக ஊடகத்துறை எந்த செய்தியையும் வெளியிடுவதற்கு அரசாங்கம் தடையாக இருந்ததில்லை எனவும், மாறாக ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள் மக்களின் நல்வாழ்வுக்கான உதவிகளை செய்ய சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு வழிகாட்டியாக அமைந்திருப்பதாக இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். உலக அளவில் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் திரைப்படம் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படமாகும். இந்த படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக நடிகர் கமல்ஹாசன் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதுடன் தனது ரசிகர்களையும் சந்தித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது நடிகர் கமல் விக்ரம் திரைப்படத்தின் விளம்பரத்திற்காக மலேசியாவிற்கு வந்துள்ளார். உலக நாயகன் என்ற ரசிகர்களால் அழைக்கப்படும் கமல்ஹாசனை நாட்டின் முக்கிய கட்சி தலைவர்களில் ஒருவரான அன்வார் இப்ராஹிம் சந்தித்தார். கமலும் அன்வாரும் அன்றைய தினம் ஒன்றாக உணவருந்தி தனது நட்பினை வெளிப்படுத்தினர். அது மட்டுமின்றி ஜூன் 3 விக்ரம் திரைப்படம் திரையிடப்படும் அன்று முதல் காட்சியினை தாம் கண்டுகளிக்கப் போவதாகவும் அன்வார் கூறியுள்ளார். கடந்த 2018 நடைபெற்ற பார்ட்டிசன் இடைத்தேர்தலின் போது அன்வாருக்கு ஆதரவாக கமல்ஹாசன் காணொலி ஒன்றை வெளியிட்டு வாக்கு சேகரித்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது அதிகரித்து வரும் விலைவாசியை குறித்து நாட்டு மக்கள் பெரும் அவதியுறும் வேளையில் அதன் அடுத்த கட்டமாக பள்ளி பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு பெற்றோர்களுக்கு நிதி சுமையினை ஏற்படுத்தாது என மலேசியா பள்ளி பேருந்து சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. இடம் மற்றும் குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பொறுத்துதான் பள்ளி பேருந்து கட்டண உயர்வு மாறுபடும் என சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சிலாங்கூர் மாநிலத்தில் கில்லான் பகுதியில் உள்ள ஆற்று நீர் நீல நிறமாக மாறி மாசடைந்துள்ளது. காரணம், தொழிற்சாலை ஒன்று ரசாயன கழிவு கொண்டு பயன்படுத்தப்பட்ட கலன்களை கழுவிய நடவடிக்கை தொடர்பாக அந்த ஆற்று நீர் மாசடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தகவலின் அடிப்படையில் 100 மேற்பட்ட கலன்களை போலீசார் கண்டெடுத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 40 மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அது மட்டுமின்றி பல்வேறு குற்றங்களுக்காக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது 5,00,000 அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. க அடிலானில் மத்திய செயற்குழு வெளியிட்டிருக்கும் அதிகாரப்பூர்வமற்ற முடிவினால் ரவீசி ரம்லி அக்கட்சியின் துணைத் தலைவராக வெற்றி பெற்றிருக்கிறார். சர்வ மாநிலத்தை தவிர அனைத்து மாநிலங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரவீசி ரம்லி 67,895 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜைபுடின் நசீசன் 48,897 வாக்குகளை பெற்றுள்ளார். கட்சி தேர்தலின் முடிவுகளை அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் வேளையில் தோல்வியை தாம் ஒப்புக்கொள்வதாகவும் கட்சி தேர்தலின் முடிவுகள் மதிக்கப்பட வேண்டும் என ஜைபுடின் நசீசன் கூறியிருக்கிறார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.